ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்லே கம்பெனி பற்றியும் அது உருவான வரலாறு பற்றியும் தான். எந்தெந்த இயரில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு அண்ட் இப்போ நெஸ்லே பற்றி என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் யூஎஸ் பிரதர்ஸான சார்ல்ஸ் பேஜ் அண்ட் ஜார்ஜ் பேஜ் உருவாக்கின கம்பெனி ஆங்கிலோ சுவிஸ் கண்டென்ஸ்டு மில் கம்பெனி. இது நடந்து ஒரு வருஷத்தில், அதாவது 1867 ஜெர்மன் ஃபார்மசிஸ்டான ஹென்ரி நெஸ்லே ஃபெரைன் லாக்டேன்னு ஒரு இன்ஃபென்ட் ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா கோதுமை மாவு, பால், சர்க்கரை சேர்த்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. நியூபார்ன் பேபிஸ்க்கு, பால் இல்லாத பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி தயார் பண்ணுறாரு. இதுக்கு தான் அந்த ஃபேமஸான நெஸ் லோகோவை அவர் சூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1905 இந்த கம்பெனி ஆங்கிலோ ஸ்விஸ் கூட டையப் வச்சுக்கிட்டாங்க. அதுதான் நெஸ்லே குரூப். இப்படி தான் நெஸ்லே குரூப் உருவாகியிருக்கு. 1905 நெஸ்லேவும் ஆங்கிலோ ஸ்விஸ்ஸும் 20 ஃபேக்டரிஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்க்கை பெருசாக்க ஆப்பிரிக்கா, ஏசியா, லாட்டின் அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லா இடத்துலையும் சப்சிடரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உலகளாவிய டெய்ரி நிறுவனமாக மாறுறாங்க. 1914 முதலாம் உலக போர் தொடக்கத்தில் பாலுக்கும் சாக்லேட்டுக்கும் தட்டுப்பாடு இருந்துச்சு. இது இவங்க ப்ரொடக்ஷனை பெருமளவில் பாதிச்சுது. இந்த பிரச்சனையை தீர்க்க யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியாலேயும் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போரோட முடிவில் இவங்களுக்கு 40 ஃபேக்டரிஸ் இருந்திருக்கு. போர் முடிஞ்ச அப்புறம் 1921 அவங்களுக்கு சேர வேண்டிய பால் கிடைக்காததுனால நெஸ்லே அண்ட் ஆங்கிலோ ஸ்விஸ்க்கு பெரும் நெருக்கடி ஏற்படுது. அதில் இருந்து அவங்க மீண்டு வந்துட்டு இருக்கும் போது 1929 வால் ஸ்ட்ரீட் கிராஷ் நடந்து அவங்களுக்கு பெரிய சோதனையாக முடியுது. இது அவங்களோட கஸ்டமர்ஸை குறைக்கவும் ஆரம்பிக்குது. அதனால இந்த நிலைமையை மாற்ற சுவிட்சர்லாண்ட்லேயே பெரிய சாக்லேட் கம்பெனியான பீட்டர் கேலியர் கோஹ்லரை வாங்குறாங்க. இப்போ சாக்லேட்டை இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸில் ஒன்றா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1934 மால்டட் சாக்லேட் ட்ரிங்க்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மைலோ. அப்புறம் 1938 நெஸ்கேஃபேவை லான்ச் பண்ணுறாங்க. காஃபியோட சுவையை அப்படியே நமக்கு கொடுக்குற விதமாக பவுடராக ரெடி பண்ணி விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பெரிய ஹிட்டும் ஆகுது. 1939 இரண்டாம் உலக போரோட தொடக்கத்தில் எல்லா கம்பெனிஸோட மார்க்கெட்டும் அடிவாங்குது. அப்பவும் கூட நெஸ்லே அண்ட் ஆங்கிலோ ஸ்விஸ் நிறுவனம் கடுமையாக உழைச்சாங்க. பொதுமக்களுக்கும் மிலிட்ரி பீப்புளுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் போய் சேர்ற மாதிரி பண்ணாங்க. போர் முடிஞ்ச அப்புறம் 1947 இவங்க நெஸ்லே ஆலிமெண்டானா அப்படின்ற பேரில் மேகி சூப்ஸ் அண்ட் சீசனிங்ஸை ஆட் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம தலைவர் மேகியே உள்ளே வந்திருக்காரு. வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறம் எல்லா மார்க்கெட்டும் வளர ஆரம்பிக்குது. அப்போது யூஎஸ் அண்ட் யூரோப் பீப்புள்ஸ்லாம் மிஷின்ஸ் மேலே மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஃப்ரீசர்ஸ்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதனால நெஸ்லே நெஸ்கேஃபே மாதிரி நெஸ்டி, நெஸ்குவிக்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெஸ்லேவோட இன்ஃபேண்ட் ப்ராடக்ட் 1948 இருந்தே பவுடர்டு ப்ராடக்டாக வித்துட்டு இருந்தாங்க. அதை 1954 செரலாக்னு ரீபிராண்ட் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. 1957 கேண்டு ரேவியோலி விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பெரிய சக்ஸஸ் ஆகுது. அதனால நிறைய கேண்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது டப்பால் அடிச்சு விற்கிற ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1970 நெஸ்லே ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லேயும் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் காலை வைக்குது. 1974 ஃபேமஸ் காஸ்மெட்டிக் பிராண்டான லோரியலோட ஷேர் ஹோல்டராக ஆகுறாங்க. கொஞ்சம் வருஷம் அப்புறம் ப்ராஃபிட் இல்லாத பிராண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு கேட்டகரியிலையும் களமிறங்குறாங்க. அது என்னன்னா வாட்டர், ஐஸ்கிரீம் அண்ட் அனிமல் ஃபுட்ஸ். யூஎஸ், ஈஸ்டர்ன் யூரோப், ஏஷியான்னு கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வராங்க. 1988 யூகேயோட கன்ஃபெக்ஷனரி நிறுவனமான ராண்ட்ரி மேக்கின்டோஷை வாங்குறாங்க. அது கூட கிட்கேட், ஆஃப்டர் எயிட், ஸ்மார்ட்டிஸ் சேர்த்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 1998 இட்டாலியன் மினரல் வாட்டர் குரூப்பான சான் பெல்லிகிரினோ குரூப்பை வாங்குறாங்க. நெஸ்லே பியூர் லைஃப்னு நேம் சேஞ்ச் பண்ணி கிளீன் அண்ட் ஹெல்த்தி ட்ரிங்கிங் வாட்டர்னு டெவலப்டு கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸையும் அக்வயர் பண்ணி டாப் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இப்படி டாப் ஒனாக இருக்கிற கம்பெனி தான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டியிருக்கு. அது என்னென்னா இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸில் 60% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் சாப்பிட ஏற்றது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம் படி
நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் டாக்ஸிக்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, இவங்க ரேட்டிங் சிஸ்டம் படி ஒரு ப்ராடக்ட் 3.5 ஸ்டார் அண்ட் அதுக்கு மேலே வாங்கினாதான் சாப்பிட தகுந்த ப்ராடக்ட், அதுக்கு கீழே வாங்கினா அது சாப்பிட உகந்தது கிடையாது. இந்த ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி நெஸ்லே ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்களோட 60% ப்ராடக்ட் அந்த 3.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க தவறிடுச்சு. நெஸ்லே குட் ஃபுட் குட் லைஃப் அவங்க டேக்லைனையும் அவங்க ஃபாலோ பண்ண மறந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஃபாரின் பிராண்ட்ஸ் பின்னாடி போகாம நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை தேடி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் இருக்க தெரியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்டா இருங்க.